தமிழகத்தை சேர்ந்த மறைந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு அசோக சக்ரா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை பகுதியான காஷ்மீரின் ஷோபியானில் கடந்த ஏப்ரல் 24-ல் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டையில் தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் முகுந்த் உயிரிழந்தார். இந்நிலையில் வீரதீர செயலுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான அசோக சக்ரா விருது முகுந்த் வரதராஜனுக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டையிட்டு மரணமடைந்ததால் முகுந்த் வரதராஜனுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் தீவிரவாதிகளுடனான சண்டையில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு அசோக சக்ரா விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து முகுந்த் வரதராஜனின் பெற்றோருடன் நமது செய்தியாளர் கோகுல் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். இராணுவத்தில் பணிபுரிந்து நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து வீரமரணமடைந்த உங்களுடைய மகன் முகுந்த் வரதராஜனுக்கு மத்திய அரசு வந்து அசோக சக்ரா விருது வழங்கியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இன்றைக்கி காலத்தால் அவங்க கமாண்டிங் ஆஃபீஸர் காஷ்மீர்லேருந்து ஃபோன் பண்ணார் கர்னல் ராஜேஸ்வர்னு. உங்கள் பையனோட கடின உழைப்புக்கும் அவனோட சாக்ரிஃபைஸுக்கும் மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து அவார்டு கொடுக்குறதா இருக்காங்க. இராணுவத்துலேயே பீஸ்ஃபுல் டைமில் இருக்கிற ஹையஸ்ட் அவார்டு. இது எங்கள் எல்லாருக்குமே பெருமை, எங்கள் ரெஜிமெண்ட்டுக்கு இது பெரிய பெருமை. அசோக் சக்கரான்றது ரொம்ப பெரிய அவார்டு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த நிலைமையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் எங்களோட சந்தோஷத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட பேசினார் அவர். எல்லாம் சினிமா மாதிரி அவன் ரியல் ஹீரோலாம் வாங்குற மாதிரி என் பிள்ளையும் இருந்து வாங்கியிருந்தா, அவார்டு வாங்கியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்னம்மா சொல்லுங்கள்? இளைஞர் நிறைய பேர் வந்தாங்க முகுந்த் இதுபோது, இந்த ஃபியூனரலும் போது நிறைய அவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த அவார்டு. ஆக்சுவலி அவங்க இந்த அவார்டு வாங்கினது எங்களுக்கு விட அவங்களுக்கு தான் பெருமை, அப்புறம் பெருமையாக இருக்கு.